தோனி கேட்ட கேள்விகள், அதற்கு சாதுரியமாக ருத்ராஜ் கொடுத்த பதில்கள். நேற்றைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் நடைபெற்ற அந்த சிறப்பான சம்பவம், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது KKR அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் CSK அணி சும்மா வேற லெவலில் விளையாடியது. அதுவும் தொடக்கம் சரியாக இருந்தால்தான் மொத்த போட்டியும் சரியாக அமையும் என்பதை உணர்த்தும் விதமாக தொடக்கம் முதலே ருத்ராஜின் அதிரடி CSK அணிக்கு பக்காவாக உதவியது. ருத்ராஜ் ஆரம்பித்து வைத்த அதிரடியை அப்படியே CSK அணியின் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் கடைசி வரை எடுத்துச் சென்று ஒரு இமாலய இலக்கை நிர்ணயிக்க உதவினார்கள். அப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸாக விளையாடிய ருத்ராஜின் ஃபார்ம் மீது பலருக்கும் கேள்விகள் இருந்தது. ஏற்கனவே 3 போட்டிகளில் சொதப்பிய இவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் CSK அணியின் பலமே அதுதான். வெற்றி பெற்ற ஆடம் லெவனை தோனி எப்போதுமே மாற்றமாட்டார். அவ்வளவு ஏன் வெற்றியே பெறவில்லை என்றாலும் கூட கடந்த சீசனில் சேன் வாட்சன் தொடர்ந்து சொதப்பிய போதும் தொடரின் கடைசி வரை சேன் வாட்சனுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்திருந்தார் தோனி. அந்த அளவுக்கு ஒரு முறை CSK அணிக்காக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகளை வழங்குவதில் CSK அணிக்கு நிகர் CSK அணிதான். இதை பற்றி நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் தோனியிடம் கேட்கப்பட்டது. அப்போது ருத்ராஜ் பற்றி பேசிய தோனி, காலையில் ருத்ராஜை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அப்போது மிகவும் நன்றாக இருக்கிறேன், ஐ ஆம் ஃபைன், டூ குட் என்று கான்ஃபிடென்ஸாக ருத்ராஜ் பதிலளித்தார். ஆகவே சைக்காலஜிகளா நான் வச்ச டெஸ்டில் ருத்ராஜ் பாஸ் ஆகிவிட்டார். அதனாலேயே அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது என கூறியிருந்தார் தோனி. அதே சமயத்தில் போட்டி முடிந்து ருத்ராஜிடம் கேட்ட போதும் கூட ருத்ராஜும் அப்போது இதையேத்தான் கூறியிருந்தார். ஆக மொத்தம் நம்ம தல தோனி தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுப்பதற்கு பின்னால் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தோனி வைத்த சைக்காலஜி டெஸ்டிலும் பாஸ் ஆகி போட்டியிலும் கலக்கிய ருத்ராஜின் இந்த தரமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.